சூத்திரன் என்றால் என்ன? இது எடுத்து சொன்னா உடனே நீங்க எல்லாம் போராட்டம் நடத்தணும். ராஜா என்ன பேசினார், என்ன குற்றம்? மிகப்பெரிய உலக மகா தவறு செய்து விட்டதை போல இன்றைக்கு அவர் எதிர்த்து ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டமும் செய்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்ன? இந்த நமக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இந்த சொர்ண போயிடுச்சு. எங்களை குடும்ப கட்சி என்று சொன்னவர்கள் குடுமையை பிடித்துக் கொண்டு கோர்ட்டிலே போய் நிற்கிறார்கள். இதுதான் அவருடைய நிலைமை. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு ஐ பேக் தி டிஎம்கே டு விச்எவர் நேஷனுக்கு வான்ஸ் என்று பேசினார். அந்த பண்டிதன் நேருடைய மகளையே ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் உட்கார வைத்தது என்று சொன்னால் இது வரலாற்று எவ்வளவு பெரிய மாற்றம். நம்மை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்பதை நான் பட்டியலிட்டு காட்ட விரும்பவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் திமுக காரருடைய கட்டவரணை வெட்டுவேன் என்றார். அவருக்கு கல்லணை கட்டியதே நாம் தான். சடகோபன் காலத்தில் இருந்து இந்த இயக்கத்திலே நான் பணியாற்றுகிற காரணத்தினால் அந்த குடும்பத்தோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்றவன். என்னை போன்றவர்கள் இந்த சென்னை மாநகரத்திலே அறிமுகமாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் அன்றைக்கு மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த இந்த பகுதி கழகத்துடைய தியாகராயநகர் பகுதி கழகத்துடைய செயலாளராக அண்ணா காலத்திலே பணியாற்றிய சடகோபன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து இந்த அளவிலும் இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற ஜே கருணாநிதியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஜே கருணாநிதி பார்க்கிற போது அவருடைய தந்தை பழக்கடை ஜெயராமனைத்தான் நினைத்து பார்க்கிறேன். காரணம், அவர்களெல்லாம் பெற்ற உழைத்த உழைப்பால் தான் இவர்களெல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆனால் ஜெயராமன் ஒரு கவுன்சிலாக கூட வரவில்லை. காரணம், இதையெல்லாம் இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அது வேலையாக இருந்தாலும் சரி, தம்பி குட்டி என்று தான் அன்போடு அழைப்பேன். காரணம், அவர் ஒரு சங்கடமான பெயரை வைத்து விட்டுள்ள காரணத்தினால் அவரை பேரிட்டு அழைக்க முடியாது. இப்படி அதை நம்பி அதே போல குடும்ப அரசியல் என்று சொல்கிறார்கள். குடும்ப அரசியல் தான், குடும்பம் குடும்பமாக தொடர்ந்து ஒரே கட்சியில் இருக்கிற ஒரு குடும்பம் உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் தான். அந்த குடும்ப பாசம் இருக்கிற காரணத்தினால்தான் அண்ணா மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய தலைமையை தானே தலைவர் கலைஞர் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் 50 ஆண்டு காலம் அவருடைய தலைமையிலே இந்த இயக்கம் சிறப்பாக நடைபெற்றது. அண்ணா கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தளபதியுடைய தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் பவுடையாளர் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இது நான் சொல்வதற்கு காரணம், எங்களை குடும்ப கட்சி என்று சொன்னவர்கள் குடுமையை பிடித்துக் கொண்டு கோர்ட்டிலே போய் நிற்கிறார்கள். இதுதான் அவருடைய நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அதற்காகத்தான் அண்ணன் தம்பி என்ற பாசத்தோடு வளர்த்தார். அதனால்தான் இந்த இயக்கம் இந்த அளவும் எவனாலும் அழிக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் புறப்பட்டு வந்தார்கள். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு ஐ பேக் தி டிஎம்கே டு விச்எவர் நேஷனுக்கு வான்ஸ் என்று பேசினார். அந்த பண்டிதன் நேருடைய மகளையே ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் உட்கார வைத்தது என்று சொன்னால் இது வரலாற்று எவ்வளவு பெரிய மாற்றம். நம்மை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்பதை நான் பட்டியலிட்டு காட்ட விரும்பவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் திமுக காரருடைய கட்டவரணை வெட்டுவேன் என்றார். அவருக்கு கல்லணை கட்டியதே நாம் தான். இன்று வரை அவர்கள் பூஜித்துக் கொண்டிருப்போம். நாம கட்டின இடத்துல தான் எந்த காங்கிரஸ் காரணம் போல மன்னிக்கணும், நான் வரலாற்றை சொல்கிறேன், யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதே போல திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் பிற்காலத்தில் வந்து சேர்ந்தார்களே ஒழிய நாம் நிலையாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அகில இந்தியாவிலேயே 1957 ஒரே சின்னத்தில் வெற்றி பெறுகிற ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது திமுகவுக்காக எந்த கட்சியும் கிடையாது. 1957 இந்த தியாகராய நகர் தொழில் ஜேசுபாதவன் என்று ஒரு போட்டியிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது.
அந்த ஜேசு பாரத்துக்கு உதயசூரியன் சின்னத்தில் கேட்டவர்கள் இன்று ஜே கருணாநிதிக்கு கேட்கிறவரை ஒரே சின்னத்துக்கு கேட்கிற யோகிகள் இன்னும் முன்னாலே உட்கார்ந்துக்கிற திமுக காரணம் தோறுவர் அந்த கட்சி கிடையாது. ஆனால் இதை பார்த்து எவனெவனோ சவால் கொடுக்கிறான், ஊரு பேர் தெரியாத உணர்வாயினெல்லாம் பேசுகிறான். அதற்கு காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பழைய வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும். இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, இனிமேல் பொதுக்கூட்டம் நடத்தினால் கழக வரலாறு ஒரு 60 ஆண்டு காலம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தெரியாமலே எவனவனோ இப்படி எப்படியோ போய்க் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இந்த மண்டபத்தில் அனைவரும் சரிமிக சமாதமான உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமத்துவத்தை ஏற்படுத்திக் கொடுத்த கட்சி திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்திருக்கிறார். பெண்களும் ஆண்களும் சரிசமமாக உட்கார்ந்திருக்கிறோம், பெண்களுக்கு ஓட்டே கிடையாது ஒரு காலத்தில். இன்று வரையிலும் அவர் சொல்லுகிற அந்த மனு தர்மத்தில் பெண்களுக்கு இடம் கிடையாது, அதெல்லாம் திருப்பி கொண்டாடணும்னு சொல்றான். அதை புரிஞ்சிக்காம இன்னைக்கு சில பேர் பாஜக முன்னாடி போகிறார் என்று சொன்னால் இந்த தருணத்திலே தான் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இலக்கியணி சார்பாக இந்த விழா நடைபெறுகிற காரணத்தினால் இலக்கியணி நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை சொல்ல வேண்டும், இலக்கியங்களை சொல்ல வேண்டும். தமிழன் என்றால் யார், இந்த இனம் எப்படி இருந்தது, ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் எப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள், சூத்திரன் என்றால் என்ன, இதை எடுத்து சொன்னால் உடனே இன்றைக்கி எல்லாம் போராட்டம் நடத்தணும். ராஜா என்ன பேசினார், என்ன குற்றம், மிகப்பெரிய உலகமாக தவறு செய்து விட்டதைப் போல இன்றைக்கு அவரை எதிர்த்து ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டமும் செய்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்ன, இந்த நமக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இந்த சொர்ண போயிடுச்சு. தந்தை பெரியார் பிள்ளையார் சிலையாக உடைச்சார் அந்த நாட்டில் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை வந்ததா, காரணம் அன்னைக்கு சொரண உள்ளவனாக தமிழன் இருந்தார். இன்றைக்கு அந்த சொரணை நம்ம இடத்துல இல்லாத காரணத்தினால்தான் ஒரு விமர்சனம் கூட யாரையும் தாக்கியல்ல. அவன் சொன்னதை திருப்பி சொன்னார் ராஜா, அவர் ஒண்ணுமே சொல்ல. மனு தர்மம் என்றால் என்ன, பிராமணன் என்றால் யார், வைஷ்ணவன் என்றால் யார், சத்திரியன் என்றால் யார், சூத்ரன் என்றால் யார், சூரன் சூத்ரன் என்பதற்கு அர்த்தம் சொல்லுங்க, உங்களுக்கு உங்க மனு தர்மத்தில் தான் சொல்லுகிறது என்று சொன்னார். இதை ஏற்று போராட்டம் நடத்தணும், பிராமணன் கிடையாது தெரிஞ்சுக்கங்க. எவனுக்காக நாம போராடுறோமோ அந்த ரோல் குரல் கொடுக்குறாங்க, வைரேரியமா இல்லையா நமக்கு. இவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்து தமிழ் கொடுத்து ஒரு காலத்தில் சென்னை கார்பரேஷனுடைய கவுன்சிலராக இருந்தாங்க, ராஜாஸ்வர் முத்திய சிட்டார் இருந்தார், யு கிருஷ்ணராவ் இருந்தார், பாராச்சரியன் இருந்தார். இன்றைக்கு ஏழு நவியம் குப்பனம் சுபிதம் முனியன் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அந்த சமதர்மத்தை நாட்டிலே கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக்கழகம் என்பது மறந்து விடக்கூடாது. அதை மறந்து விட்டு இன்றைக்கு கூட பத்திரிகையிலே படித்தேன், இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய போறார்கள், மறியல் செய்ய போகிறோம் என்கிறார்கள், முழு அடைப்புன்னு சொல்லுவோம். நீங்க பாரு, எவனோ ஒருத்தனோட பிராமணர் அது வரமாட்டான். நம்ம ஜாதி கிராந்தார் எவனை சூத்ரன் சொன்னாங்க, எவனை கேவலமாக பேசினாங்க, அவன் தான் அத்தனை பேரும் போய் நின்றுட்டு போராட்டம் நடத்த போறான் நாளை. ஆகவே இலக்கிய அணி அரசியல் பேசாதது மேற்பட்டு முழுக்க முழுக்க இந்த அணி இனிமேல் பிரச்சாரம் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அமைய வேண்டும் என்பதை நான் தனிநபரோடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல்வாதிகள் பேசினா மற்றவர்களும் பேசினால் ஒரு பிரச்சனையை ஏற்படுகிறார்கள். இலக்கியவாதிகள் தமிழர் இந்த இயக்கத்தை நாங்களை போன்றவர்கள் எல்லாம் 1960களிலே இந்த இயக்கத்துக்கு வருவதற்கு என்ன காரணம், பள்ளியிலே பணியாற்றக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் அவர்கள் ஊட்டிய அந்த தமிழ் உணர்வு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஏராளமான இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து இணைஞ்சார்கள். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ் வாத்தியாருக்கு சம்பளத்தை குறைச்சா வச்சிருந்தாங்க, மற்ற வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் அதிகம், தமிழ் வாத்தியாருக்கு அதிகம் குறைச்சல். இந்தி வாத்தியாருக்கு கூட சம்பளம் அதிகம், தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் தான் குறைவான சம்பளம்,
இது எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ் ஆசிரியருக்கு மற்ற ஆசிரியருக்கு நிகரான சம்பளத்தை கொண்டு வந்து அவர்களை ஊக்குவித்தோம். அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு தான் எங்களை போன்ற ஒரு 75 வயதை தாண்டி விட்டவர்கள் கூட இன்னைக்கு கோபம் வருதுன்னா அந்த காலத்தில் அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு. அது இடையில கொஞ்சம் மங்கி விட்டது. காரணம் ஆட்சி அரசியல் இதெல்லாம் வேறு விதமான போன காரணத்தினால் மீண்டும் திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞருக்கு தேவையானது அரசியல் அல்ல, பகுத்தறிவு பயிற்சி. நாம் யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். யார் யாரோ உள்ளே நுழைய பார்க்கிறார்கள், எப்படி எப்படியோ வந்து பார்க்கிறார்கள். என்ன முயற்சி எடுத்தாலும் அண்ணாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் வழி நடத்தினார். யாராலும் உள்ளே நுழைய முடியவில்லை. தளபதி வருகிற போது சில பேர் நினைத்தார்கள் இவர் அரசியலோடு நின்று விடுவார், கலைஞரோடு அந்த திராவிட இயக்கம் என்ற பெயரே போய்விடும், திராவிடம் என்ற சொல்லுக்கே இனிமேல் இடம் இருக்காது என்றெல்லாம் யூகித்தார்கள். ஆனால் தளபதி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகுதான் திராவிட மாடல் என்ற ஒரு கான்செப்டையே அகில இந்திய ரீதியில் கொண்டு வந்து எல்லாம் வரன்றார். இன்னைக்கு திராவிடியன் மாடல் என்றால் என்ன? ஆராய்ச்சியில் இறங்கிட்டான். இந்த ஆராய்ச்சியில் இறங்குற போது தான் நம்ம பழைய வரலாறுலாம் வருது. திராவிடம் என்றால் யார், இதற்கு எதிரி யார், ஏன் கோபப்படுகிறார்கள் நம் மீது? பிஜேபி காரணிக்கு இவ்வளவு கோபம், எச் ராஜாவுக்கு வர்ற கோபம் அவ்வளவு வேகமா அவன் பேசுறானே, நம்மளில் இருக்கிறவனுக்கு ஏன் அது வரல? அதுக்கு என்ன காரணம்? நம்மை போன்றவர்கள் செய்த தவறு தான். அந்த உணர்வை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு யூடியூபிலும் மற்றும் பார்த்தால் மீண்டும் பெரியாரிசம் தலை தூக்குகிறது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான வழிகாட்டு. ஆகவே இந்த இலக்கியனை நடத்துகின்றவர்கள் அதற்கென்று அந்த காலத்தில் தமிழ் ஆசிரியர்கள் வைத்து பயிற்சி பாசம் நடத்தியது போல வேறு சப்ஜெக்டே வேண்டாம். இந்த திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை பிளஸ் டூ படிக்கிறவங்க, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க, இவர்களை கணக்கெடுத்து ஒரு 50 பேர் உட்கார வைத்து சனி ஞாயிறு 2 நாளில் 50 பேர் 50 பேர் நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா அந்த 50 பேர் 500 பேரை தயார் பண்ணுவோம். அந்த 500 பேர் 5000 ஓட்டை வாங்கி கொடுக்கும். இங்கே பெரிய பெரிய மேடையை போட்டு தெருப்புறா லைட்டு போடுறதுனால 1 ஓட்டு வராது. ஓப்பனாக சொல்கிறேன், மாவட்ட செயலாளர்கள் சரி மற்றவர்கள் சரி கூத்தடிச்சுட்டு போயிருந்தீங்க. பெரிய இவ்வளோ 1 கிலோமீட்டர் தூடுது லைட்டு, இவ்வளோ பெரிய கட் அவுட்டு, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் வைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க? 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு போயிடுறீங்க. அதில் பாரு அரசியல் பேசுறீங்க, அது வேண்டாம். கோ டு தி பீப்புள், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ். இளைஞர்களுக்கு நாம் பாடத்தை எடுத்தாக வேண்டும். ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சிட்டாங்க, அது என்ன 1000 பேரை வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க, 20 பேரை வச்சு பாய்ச்சல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்சிசி ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க? பள்ளி கொடுத்த பசங்களை பிளஸ் டூ பசங்களை பிக்கப் பண்றாங்க தமிழ்நாடு கூட. இது மற்ற மாநிலத்தில முடிஞ்சது, தமிழ்நாட்டில் இருந்தவங்க நடக்காம இருந்தது, இப்ப ஆரம்பித்து இருக்கிறார்கள். அதை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற பெயரே இருக்காது, தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றுவோம். இந்தியா, இந்தியா என்ற சொல்லுக்கு அவன் வேற அர்த்தம் சொல்றான். இதெல்லாம் போயிடும், தமிழ் உணர்வு போயிடும், இன உணர்வு போய்விட்டால் நம்முடைய பாரம்பரியத்தை நாம் மறந்து விடுவோமே. ஆனால் மெல்ல மெல்ல வடநாட்டு காரணத்தில் இந்த நாடு போய்விடும். அதற்கு பிறகு வருத்தப்பட்டு பயனில்லை. ஆகவே இந்த இலக்கிய அணியினுடைய பணி இது போன்ற நூல்களை வெளியிடுவது, பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வது. தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் பேசின அரசியலாளர் அங்கே பேசினாலும் அரசியல், இங்கே வந்தாலும் அரசியல் தான். முழுக்க முழுக்க மனு தர்மம் என்றால் என்ன, அதனால் யாருக்கு பாதிப்பு, திராவிடம் என்றால் என்ன, ஆரியம் என்றால் என்ன, இதையெல்லாம் இலக்கியனின் சார்பாக நீங்கள் நடத்துகிறீர்களானால்
நிச்சயமாக அது இந்த இயக்கத்துக்கு மட்டுமல்ல இந்த இனத்துக்கே செய்கின்ற பெரிய நன்மை என்பதை கருதி சொல்லி என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து பாராட்டு செயலாளர் தேவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து தலைமை தாங்கி நிகழ்ச்சி நடத்துவார். நான் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.